வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபியூச்சர் ஷோ. இந்த வாரம் ஓடிடி ரிலீஸஸோட நம்மளோட சஜஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த அஞ்சு படங்களுமே பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான ஜேனர்ல இருக்கக்கூடிய படங்கள், ஒன்னொன்றுமே தமிழ் டப்பிங்ல இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய படம் வாழ அப்படின்ற ஒரு மலையாள மூவி. இந்த படம் பாத்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. அஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் அண்ட் ரியாலிட்டி வேர்ல்டுக்குள்ள அவங்க போகும்போது என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் குட்டா எடுக்கப்பட்ட ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மூவி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்த்தி வாட்ச். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் பிளிங்க் அப்படின்ற ஒரு கன்னட மூவி. இந்த மூவியோட தமிழ் டப்டு வெர்ஷன் ஆகா தமிழ் அண்ட் அமேசான் பிரைம் ரெண்டு ஓடிடி ஆப்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் டைம் டிராவல் மூவி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான லாஜிக்ஸோட அந்த டைம் டிராவல் அப்படின்றத காட்டியிருப்பாங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ்ல இருந்து டைம் டிராவல் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்க. அது என்னது அப்படின்றது இந்த படத்துல டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் சொல்லியிருப்பாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகக்கூடிய ஒரு படம் தான். மூணாவதா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது கில் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவி. இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷனை இந்த வாரம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஆக்ஷன் மூவி லவர்ஸ்க்கு ஒரு ட்ரீட் அப்படின்னே கூட நான் சொல்லுவேன். அதாவது ஒரு ட்ரெயின்குள்ள இருக்கக்கூடிய கொள்ளை கும்பல ரெண்டு நபர்கள், அதுவும் ஆர்மியை சேர்ந்தவங்க, எப்படி வந்து தடுக்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை போகும். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் வாட் யூ விஷ் ஃபார் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவி. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு தமிழ் டப்பிங்கோட. இந்த படம் ஒரு பயங்கர டிஸ்டர்பிங்கான ஒரு த்ரில்லர் மூவி. நான் இதை எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஒன்லி ஃபார் மெச்சூர்டு ஆடியன்ஸ். ஏன்னா இந்த படத்துல வரக்கூடிய கண்டென்ட் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா ஒரு செஃபோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதுலயும் அந்த செஃபுக்கு கொடுக்கப்படுற டாஸ்க், அவர் சமைக்கக்கூடிய டிஷ்ஷஸ், அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் வந்து ஒர்த்தி வாட்சா தான் இருந்துச்சு. லாஸ்டா நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் ரெஸ் பால் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவி. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்போர்ட்ஸ் டிராமா அப்படின்னு சொல்லலாம். பேஸ்கெட் பால மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு கதை. அதுவும் ஒரு யூத் சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்காக ஒரு யங் டீம் எப்படி ரீயூனைட் ஆகி போராடுறாங்க அப்படின்ற மாதிரியான கதைக்களம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதெல்லாம் தான் இந்த வாரத்தோட என்னோட சஜஷன்ஸ். இதை தவிர நிறைய படங்களும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஏதாவது இருந்துச்சு நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.